ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். ஸோ ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ்லாம் தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க வித் ரிவ்யூட இன்றைக்கி ஒரு வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. இன்கேஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிடு. ஏன்னா அதுக்கு எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேரெக்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க நம்ம வீடியோ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோக்கியோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இப்போது தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த வெனஸ்டே தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கிலீஷில் இப்போதைக்கு 4 எபிசோட் வரைக்கும் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வெனஸ்டே தான் 5th எபிசோட் இங்கிலீஷில் வரும். ஆனால் இப்போதைக்கு தமிழ் டப்பில் வெறும் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே நான் என்கிட்ட 3 எபிசோடுமே வந்துடும் நினச்சிருந்தேன். நான் கடைசியில் அவங்க அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் தமிழ் டப்பில் விட்டுருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து, லைக் நெக்ஸ்ட் வெனஸ்டே தான் இப்போது தமிழ் டப்பில் லோக்கியோட செகண்ட் எபிசோட் வரும். அண்ட் இதே மாதிரி வீக்லி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க இந்த மாதிரி கேப் வச்சுருக்காங்க. அந்த டப்பிங் டிலே இருந்தது, அதனால தான் தமிழ் டப்பெல்லாம் இன்னும் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு பண்ணிட்டாங்களே. ஸோ தமிழ் டப்பிங் வாய்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிங்க, ஏன்னா பழைய வாய்ஸ்லாம் வாக்கில். ஸோ மேபி கொஞ்சம் ப்ராஜெக்டை வேறு யாருக்கும் தந்திருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாக வேறு டப்பிங் டீமு, அதனால தான் இருந்தாலும் தமிழ் டப்பில் பண்ணிட்டாங்களே அதுவே நம்மளுக்கு போதும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் லைக் நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து எபிசோட் 2 தமிழ் டப்பில் வந்துடும். அதனால் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தமிழிஸ்டில் 5th இடத்துல இருக்க த கிரஜ் 3 2009 தான் வந்திருக்கு. இது என்ட ஹாரர் த்ரில்லரான கேட்டகரி. அண்ட் படத்துக்கு IMDb 4.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ கிரஜ் 1 & 2 கூட தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அது நீங்கள் டேட்டா பார்க்கணும்னா லைன் கேட்ஸ் ஆப்பில் அவங்க இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிரஜ் 2 கூட அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போது கிரஜ் 3rd பார்ட் கூட அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங்கில். அண்ட் மெயினாக கிரஜ் 1 & 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரி லைனோட தான் இப்போ கிரஜ் 3யும் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ படத்தில் மெயினாக ரொம்பலாம் ஹாரர் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ நம்மளுக்கு ஃபீல் ஆகாதமாக இருந்தது. அதனால தான் இந்த படத்தை நான் நம்ம லிஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியான ரேட்டிங்ஸில் வச்சிருக்கேன். ஸோ இந்த படம் தான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிரஜ் 1 மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது அப்படியே போகும், இந்த ஹைப்பே கம்மியாக்கிட்டாங்க படத்தில். அண்ட் மெயினாக இந்த படம் தமிழ் டப்பில் இருக்கா, அதனால் நீங்கள் டேட்டா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்பர்ஸில் 4th இடத்துல இருக்க ஹசின் தில் ரூபா. இந்த படம் இப்போ தான் 2021 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஹிந்தி மூவி தான். இப்போ தமிழ் டப்ளியூ அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் படத்துக்கு IMDb 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க இனிஷியலாக. அண்ட் படத்தோட ஃபுல் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் த்ரில்லரான கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தில் மெயினாக நம்ம டாப்ஸி பண்ணும் மேம் தான் நடிச்சிருக்காங்க. படத்தோட என்டையர் கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக் அண்ட் த்ரில்லராக இருந்திருக்கணும், ஆனால் படம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக லைக் ஃபேமிலியோடலாம் பார்க்கவே முடியாது. அதனால் இந்த ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாதீங்க, அப்படியே இந்த படத்தை ஓரமாக வைங்க. அண்ட் மெயினாக படத்தில் இந்த த்ரில்லர் அண்ட் ரொமான்டிக் கான்செப்டும் ஒன்று இருக்குது, ஆனால் அது சுத்தமாக என்ன சொல்கிறது கரெக்டாக எதுவுமே அவங்க பண்ணல. ஒன்று ரொமான்டிக் சீனாச்சும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிக்கணும், அவங்க ஃபுல்லாக அப்படியே இந்த லஸ்ட் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி த்ரில்லரான மூமெண்ட்ஸும் இதில் எதுவுமே கிடையாது. படத்தோட ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்துருவார், இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இவங்களும் வந்து என்டையர் ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணுவாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா அப்படியே த்ரில்லராக இருந்திருக்கணும், ஆனால் அப்படி இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால தான் இந்த படத்தையும் நம்ம லிஸ்ட்டில் கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ அகெயின் ஒரு நல்ல ஹைப்பான மூவி இருக்கும்னு நினச்சிருந்தேன், ஏன்னா பயங்கரமாக இருந்தது ஸ்டார்டிங். அது ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கடைசியில் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டோடு முடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் போயிருக்கு. மேபி நம்மளிஸில் 3rd இடத்துல இருக்க மோஜின் த ட்ரெஷர் வேலி 2019 வந்திருக்கிறது. என்டையர் ஆக்ஷன் அட்வென்ச்சரான கேட்டகரி. அண்ட் படத்துக்கு IMDb 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் கூட இருக்குது, மோஜின் த லாஸ்ட் லெஜண்ட். இப்போது படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெஜெண்டரியான ஒரு எக்ஸ்ப்ளோரரை காமிச்சிருக்காரு. ஸோ எப்படி நிறைய ட்ரெஷர் ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி இவர் தான். இவர் பேர் தான் ஹியூபே. அண்ட் இவர் வந்து நிறைய பயங்கரமான விஷயத்தெல்லாம் சாதிச்சிருக்காரு. அண்ட் இப்போ இவருக்கு இன்னொரு மிஷின் கிடச்சிருக்கு, எம்பரர் ஜியானோட என்டையர் டாம்ப் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஐலாண்டில் இருக்குது. அதனால் இப்போ அவர் அந்த இடத்துக்கு போகிறார். அண்ட் அங்கே தான் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக நிறைய பயங்கரமான கிரியேச்சர்ஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் அதுக்கிட்டேருந்து எப்படிலாம் சர்வைவ் பண்ணிட்டு போகிறார், இந்த மாதிரி பயங்கர அட்வென்ச்சர்ஸாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக படத்தை வந்து ஓவர் அந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்ஸ்லாம் வந்ததுனால தான் இது அப்படியே கொஞ்சம் ஃபேண்டசியாக மாறி இருக்குது. அதனால் அகெயின் நல்ல ஒரு ஃபேண்டசி அண்ட் மான்ஸ்டர் அட்டாக்கான மூவியை பார்க்குறீங்கன்னா டெஃபினட் இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஷர் ஹண்டரோட இருக்கும், அதனால் படத்தில் நிறையவே கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. மெயினாக இந்த படம் வந்து ஃபுல்லாக குச்சோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க தான் என்டையர் ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்காங்க. அதனால் டேரெக்டாக இங்கிலீஷில் போய் நீங்கள் ஒரு இந்த என்டையர் மூவியை பார்த்துடலாம். அண்ட் மூவி நல்லா தான் இருக்குது. அண்ட் மெயினாக நம்ம தமிழில் இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதுதான் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் இடத்துல இருக்க கிரகன் 2021 ரிலீஸ் ஆன நம்ம இந்தியன் வெப்சீரிஸ் தான். அண்ட் ஃபுல்லாக நம்ம ஹாஸ்டல் ஸ்பெஷல்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் மல்டி லாங்குவேஜில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட் தான். அண்ட் இருக்கிறதுலே பயங்கரமாக நல்ல ஒரு ட்ராமா த்ரில்லரான ஒரு வெப்சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1984 வந்து ஒரு ரியாட் அங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் அதோட ஸ்டோரி இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே இந்த வெப்சீரிஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் க்ரைமாக தான் இருக்கும். அண்ட் அதோட இந்த என்டையர் இது ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு IPS ஆஃபீஸர் அவங்க பேர் தான்
அம்ருதா சிங் அண்ட் இவங்க வந்து இந்த கேஸ் ஃபுல்லாக எப்படி அன்ரிவீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. உள்ளே நிறையவே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நிறையவே செம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது இந்த மாதிரி நிறைய வெப் சீரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹைப்பும் பயங்கரமாக ஏற்றிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ப்ளஸ் பயங்கரமான ஒரு சினிமேட்டோகிராஃபி யூஸ் பண்ணிட்டு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்த இந்த வெப் சீரீஸ் அகெயின் இந்த கிராண்ட் வெப் சீரீஸ் கூட சொல்லுவேன். அதனால் டெஃபினட் இந்த வெப் சீரீஸை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்ததுலேருந்து நீங்கள் டேரெக்டாக டோட்டல் 7 எபிசோட்ஸ் அந்த டோட்டல் 8 எபிசோட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற த டுமாரோவா 2021 இன்றைக்கி தான் அந்த படம் ரிலீஸாக இருக்குது. அண்ட் என்டர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் கேட்டகரி படத்துக்கு ஐஎம்டிபி வேறு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம கிறிஸ் பிராட் சார் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் படம் ஃபுல்லாக நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோஸில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் தான் இந்த படம் இன்னும் பயங்கர ஹைப்பாக கொண்டு போயிருக்கு. ஸோ படம் நம்ம தமிழ் ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதோட என்டையர் மூவி பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் கேட்டகரியான ஒரு மூவி. ஸோ அந்த லெவல் ஹை பட்ஜெட்டான மூவியை டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே அப்படியே ஹெச்டியில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மெயின் ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்ட் தான் ஏலியன் அட்டாக் தான். அதில் நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் வந்து ஃபைட் பண்ணி கடைசி நம்ம எத்தை காப்பாற்றுறாரு அந்த ஸ்டோரி தான் படத்தில் போட்டிருக்காங்க. செப்பரேட்டாக தனி ரிவ்யூவோட நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் காலையில் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கணும், ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் பை தி வே இதெல்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. அண்ட் டெஃபினட்டாக இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க, ஏன்னா ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக தெரிவி விட்டுருக்காங்க. ஸோ கைஸ் ரீசெண்டாக என்னென்னா தமிழ் டபுள் வந்துருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸோட நம்ம சேனலில் தினமும் வீடியோ போட்டுருப்போம். அதனால் இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.